தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துவார். திருதூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1-5 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கள் கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம். அன்றோ என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆண்டவர் வணக்கம் அருள்வாக்கு. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். பல்லவி செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயரும் அறிவுணர்களும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றார்கள், பரிசேயர்களின் சீடர்கள் அவ்வாறே செய்கின்றார்கள், உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மனுமகன் மனவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்கள் நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மனுமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று கூறினார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிடைத்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிடையும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகள் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்க செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதுவை தோற்பைகளுள் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவருக்கு தெரியும் என்று கிறிஸ்து எடுத்துரைத்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.
ಮಾಡುತ್ತೇವೆ. ಯಾಕೆ ಯಾಕೆ ಇಂತ ಭರವಸೆ ಮರಿಯರಲ್ಲಿ? ಪ್ರಭು ಯೇಸು ಮಾತೆ ಮರಿಯರನ್ನು ಅವರ ತಾಯಿಯನ್ನು ನಮ್ಮ ತಾಯಿಯಾಗಿ ಅವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. Let's all raise our rosaries and pray to Mother Mary and praise Mother Mary.